ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜிஎம் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூயா டே ஈவெண்ட் தான். ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது, நமக்கு என்னென்ன ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க, எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் ட்ரம்ப்பை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஜஸ்ட் அவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றனால சரி ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம தம்ப்னெயிலில் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூயா பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணணும். பூயா பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து மொத்தம் 5 விஷயங்கள் வச்சு நம்ம பூயா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக்டிக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக பூயா பாயிண்ட்ஸை அக்வயர் பண்ணலாம். இப்போ குளோபல் லெவலில் ஃப்ரீ ஃபயரில் இந்த ஈவெண்ட் வந்திருக்குல்ல, ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த இடத்துல 6,350 மில்லியன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலை ரீச் பண்ணுதோ அப்போ கேமுக்குள்ளே சில சேஞ்சஸ் வரலாம். இப்போ இந்த ஃபீமேல் பண்டில், அப்புறமா இந்த பிளேடு, அதுக்கப்புறமா இந்த செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கின், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. ப்ளஸ் க்ளோவால், அப்புறமா அந்த ஹேட்டு, அதுக்கப்புறமா நம்ம கிரனைட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் பூயான்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மியூசிக் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்களா தெரிஞ்சிருக்கோம். அது போக ஒரு தீம் மியூசிக் மாதிரி இந்த ஈவெண்ட்டோட ஒரு தீம் மியூசிக் ஃப்ரீயாக தராங்க. இந்த 5 விஷயங்கள் போக அந்த கேர்ள் பண்டில் எல்லாம் தராங்க. சாரி, இப்போ இந்த பூயா பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த ஒரு இமேஜ் இப்போ ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லூட் எந்த அளவுக்கு பிக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பூயா பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். மூமெண்ட் நம்ம ரொம்ப மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஹெல்ப் அப், உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் வந்து ரிவைவ் பண்ணுறீங்க, இல்லாட்டி பக்கத்தில் போய் அந்த ரிவைவ் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஈவெண்டில் சம்ஹவ் நீங்கள் ரிவைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவரை ஹெல்ப் அப்பில் உங்களுக்கு கொஞ்சம் பூயா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பூயா பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன் மேட்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். இன் மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இடத்துல அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் போய் நீங்கள் யூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் சில கன்ஸ் கொடுப்பாங்க. லைக் ஒரு ரேரான கன்னாக தான் இருக்கும். இப்போ வந்து M10 நான் எடுத்தது வந்து M10 தேர்ட் சிப் இந்த இப்போ இந்த கேட்டுக்கு வெளியே இருக்குது பாருங்கள். ஸோ நேராக இருக்கும் பாருங்கள், அதுதான் அதில் வந்து நம்ம யூஸ்ன்னு கொடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதுலேருந்து நம்ம எதாவது ஒரு கன் எடுத்துக்கலாம். இது இன்கேமில் அந்த பாயிண்ட்ஸ். நம்ம வெளியே என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஸோ அதான் அந்த மியூசிக், கிரனேட், ஹேட்டு, பூயா க்ளோவாலு, அது போக ஃபீமேல் காஸ்ட்யூம், அப்புறம் அந்த பிளேடு, சம்திங் அந்த செல்ஃபி ஸ்டிக், அந்த ஸ்கின். ஸோ இதெல்லாம் கிடைக்கிது. பூயா பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். பூயா பாயிண்ட்ஸ்னால நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பூயா பாயிண்ட்ஸ் எப்படிலாம் எடுக்கலாமோ அதுக்கான விலைகளை பாருங்கள். ஸோ அப்போ தான் அந்த பூயா க்ளோவால் கிடைக்கும். எடுக்கணும்னு நினச்சிங்க, ஈவெண்ட்டை ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதே போல் தான் நமக்கு அந்த ஃபீமேல் காஸ்ட்யூமே. ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து அந்த டெய்லர்னு ஒரு செட் ஆஃப் விஷயம் இருக்கும் அந்த நம்ம லேபில். லேப்னால் அந்த ஃப்ரீ ஃபயர்லே கீழே வந்து உங்கள் வெப்பன்ஸ் பக்கத்தில் லேப்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா அந்த டெய்லர்னு இருக்கும். அதாவது நம்ம வந்து வாங்குகிற ட்ரெஸ்ஸை வந்து சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள். அது பக்கத்துலேயே நமக்கு இது வரைக்கும் வந்த ரேரான காஸ்ட்யூமை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய காஸ்ட்யூம் தான் இது. இது வந்து ஒன் ஆஃப் த ரேர் காஸ்ட்யூம் இப்போ ஃப்ரீயாக கொடுக்கறது அந்த ஃபீமேல் பண்டில். ஸோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ரொம்ப நாளாக விளாண்டுட்ருக்கேன், விடாமல் விளாண்டுட்ருக்கேன், எல்லா ஈவெண்ட் இதுவும் ஃப்ரீ ஈவெண்ட்ஸ், அதாவது நான் டாப் அப் பண்ணுற ஆள் கிடையாது, ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் இதை எல்லாமே எடுத்துடுறேன் அப்படின்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஈவெண்ட் தான் இது. ஸோ மறக்காமல் கரெக்டாக ப்ளே பண்ணி எடுக்கிற வேலையை பாருங்கள். ஸோ பிஆர் இப்போ எல்லோரும் ரஷ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பிஆரை நல்லா
விளாட்ணும் அப்படின்றனால தான் ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பிஆர் ரேங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் விளாட்லாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் இன் மேட்சில் வந்து மொத்தம் நாலு விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புயா பாயிண்ட்ஸ் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை மேப்பில் காட்டும், ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களை மேப்பில் காட்டும், ஒரு ராஜா க்ரௌனோட சிம்பிள் போட்டு காட்டும். அதாவது டாப் த்ரீ எடுக்கும், டாப் த்ரீயில் நீங்கள் ஒரு ஆள் ஃபஸ்ட் ஆள் அப்படின்னா உங்களை வந்து மேப்பில் காட்டும். ப்ளஸ் நீங்கள் வந்து அதிக பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு எனக்கு தெரியல, நான் வந்து இன்னும் அந்த பியா பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்கலை, ஏன்னா இப்போ இன்றைக்கி தான் வந்துச்சு ஈவெண்ட், இன்னும் நான் அந்த ஒழுங்காக இன்னும் ப்ளே பண்ணல, அதுக்குள்ளேயே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் ஏதோ ஸ்பெஷல் எபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ரெண்டாவது உங்களோட ஸ்டாச்சு மாதிரி சம் ஏரியாவில் அப்படியே கிடைக்குது. இதனால் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு மேலே ரேடார் வரும். ஸோ எனிமி இருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாச்சு எப்போ வரும் அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் தான் வரும். இந்த மாதிரி தான் இந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவுமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் புயா பாயிண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுற வேலையை பாருங்கள், மற்றதெல்லாம் அவங்களே தருவாங்க. அது போக குளோபல் ப்ராக்ரஸில் ஒரு சம் மில்லியன் கொடுத்துருந்தாங்களா, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எண்டு, அதாவது அதுலேயே அதிகமான பாயிண்ட்ஸ் எப்போ வருதோ அப்போ வந்து ஒரு விஷயம் கிடைக்குது நமக்கு. அது என்ன அப்படின்னா ஏதோ சம் ஸ்கை ஏதோ போட்டிருந்துச்சு, அதை பற்றி கரெக்டாக சொல்லணுன்னா இருங்க இப்போ ஒரு இமேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் வந்து ஸ்கை, அது பேர் வந்து ஸ்கை விங்கர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்கை விங்கர் உங்களுக்கு இமேஜில் ஷோ ஆகும். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்றனால நான் உங்களுக்கு இதில் போடுறேன், ஸ்கை பிளாஸ்டர்ஸ். இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, ஏன்னா நம்ம இன்னும் அந்த பாயிண்ட்ஸ் முடிக்கலை அப்படின்றனால. ஸோ 500 சம்திங் மில்லியன்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க. என் நியூ ஸ்பெஷல் ஈவெண்ட் இஸ் நவ் ஆக்டிவ் இன் பிஆர். அதான் இந்த ஈவெண்ட்டை வந்து முடிஞ்சு குளோபல் ப்ராக்ரஸ் வந்து இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த வெஹிக்கிள் உள்ளே வந்துடும். இதை நம்ம எடுத்துகிட்டு ஈஸியாக எனிமியை போட்டுட்டு பிஆரில் நம்ம மாஸ்டரை தட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயின் விஷயம், ஏன்னா நம்ம வந்து பிஆரில் சம் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ஒரு ரேரான விஷயந்தான். ரேர்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஈவெண்ட்டு இந்த அர்சனலில் வந்து உடச்சி நம்ம எடுக்கிற மாதிரி இன்டரில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ எனிமியை கொள்றதுக்கு இது ஒரு வழி, அவ்வளோ. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், நான் சொல்லணும்னு நினச்சதை இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ப்ளஸ் தம்ப்நெயிலில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தா உங்களுக்கே சிரிப்பாக தான் இருக்கும். ஒரு சின்ன ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஸோ பை காய்ஸ், சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.